தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். 2024 எண்ணெய் தேவை அதிகரிக்கும் என அராம்கோ தலைமை நிர்வாக அதிகாரி எதிர்பார்க்கிறார். பொது இடங்களில் முகக்கவசம் அணியுமாறு சவுதி பொது சுகாதார ஆணையம் மக்களை வலியுறுத்தியுள்ளது. உலக பொருளாதார மன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை சவுதி நடத்தவுள்ளது. சவுதி விமான போக்குவரத்து துறையின் இலக்குகளை அறிவித்துள்ளார் ஜிஏசிஏ தலைவர். விரிவான செய்திகள். சவுதி அராம்கோ தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அமின் நாசர் 2024 எண்ணெய்க்கான உலகளாவிய தேவை 1.5 மில்லியன் பீப்பாய்கள் அதிகரித்து 104 மில்லியன் பிபிடி ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் நுகர்வோர் கையிருப்பு 400 மில்லியன் பீப்பாய்கள் குறைந்துள்ளதால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் விநியோக பற்றாக்குறை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று நாசர் கூறினார். இது பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பு உதிரி உற்பத்தி திறனை அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய கூடுதல் விநியோகத்தின் முக்கிய ஆதாரமாக மாற்றியுள்ளது. கப்பல்கள் மீதான நீண்டகால தாக்குதல்கள், நீண்ட பயணங்கள் மற்றும் விநியோகங்களில் தாமதம் காரணமாக டேங்கர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் செங்கடல் சீர்குலைவை உலகளாவிய எண்ணெய் சந்தைகள் குறுகிய காலத்தில் சமாளிக்க முடியும் என அராம்கோ தலைவர் கூறினார். பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பு 2024 கச்சா எண்ணெய்க்கான உலகளாவிய தேவை வளர்ச்சியை கூறியுள்ளது. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளராக இருக்கும் சீனா 2வது பெரிய நுகர்வோராகும். சராசரி நுகர்வு 10 மில்லியன் பிபிடியை தாண்டி சராசரியாக 14.5 மில்லியன் பிபிடியாக உள்ளது. சுவாச தொற்று நோய்கள் பரவாமல் தனிநபர்களையும் மற்றவர்களையும் பாதுகாப்பதன் ஒரு பகுதியாக முன்னெச்சரிக்கையாக நெரிசலான இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசங்களை அணியுமாறு சவுதி பொது சுகாதார ஆணையம் குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆணையத்தின் தொற்று நோய் கட்டுப்பாட்டுக்கான உதவி நிர்வாக இயக்குநர் டாக்டர் எம்எத்எல் முகமது கூறுகையில், நெரிசலான பகுதிகளில் குறிப்பாக குளிர்காலத்தில் முகக்கவசங்களை அணிவதை ஊக்குவிப்பது இந்த நேரத்தில் அதிகரிக்கும் சுவாச நோய்களை தடுக்கும். முகமூடிகளை அணிவதற்கான அறிவுரை COVID-19 மற்றும் அதன் மாறுபாடுகளுக்கு மட்டுமல்ல அனைத்து தொற்று நோய்களுக்கும் பொருந்தும் என்று அவர் விளக்கினார். நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை டாக்டர் அல் முகமதி எடுத்துரைத்தார். ரியாத்தில் உலக பொருளாதார மன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை வரும் ஏப்ரல் மாதம் சவுதி அரேபியா நடத்தவுள்ளது. வியாழனன்று நடந்த சவுதி அரேபியா தி கோ சஹத் குழுவின் போது சவுதியின் பொருளாதார மற்றும் திட்டமிடல் அமைச்சர் ஃபைசல் அல் இப்ராஹிம் உலகளாவிய ஒத்துழைப்பு, மேம்பாடு மற்றும் ஆற்றல் ஆகியவற்றில் நிகழ்வின் கவனத்தை எடுத்துரைத்தார். உலக பொருளாதார மன்றத்தின் தலைவர் போர்ஜ் பிரண்டே பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுக்கவும் ஆற்றல் மேம்பாட்டு தேவைகளை நிவர்த்தி செய்யவும் உலகளாவிய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஏப்ரல் 28 மற்றும் 29 தேதிகளில் திட்டமிடப்பட்ட கூட்டம் COVID-19 தொடங்கியதிலிருந்து பாரம்பரிய டாவோஸ் மன்றங்களுக்கு வெளியே நடத்த முதல் சிறப்பு WEF கூட்டத்தை குறிக்கிறது. சவுதி விமான போக்குவரத்து 2030 ஆண்டுதோறும் 330 மில்லியன் பயணிகளை எதிர்பார்க்கிறது என்றும் அவர்களில் 10% பேர் மட்டுமே போக்குவரத்து பயணிகளாக இருக்க வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளதாகவும் பொது விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் அப்துல் அஜிஸ் அல்டுவேலஜ் அறிவித்தார். January 18 to 21 இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சி மற்றும் மாநாடு விங்ஸ் இந்தியா 2024 அமைச்சர் அமர்வில் அல்துவேலஜ் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சவுதி அரேபியாவின் பொருளாதார வளர்ச்சி 100 பில்லியன் டாலர் முதலீடுகளை ஈர்த்து இணையற்ற பயண அனுபவத்தை உருவாக்குவதை இலக்காக கொண்டு அதன் விமான போக்குவரத்து துறையின் எதிர்காலத்தை மறுவரையறை செய்கிறது என அல்துவேலஜ் வலியுறுத்தினார். விமான நிலையங்கள், விமான நிறுவனங்கள், விமானங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் தளவாட சேவைகள் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்துவதற்கும் சவுதி விமான போக்குவரத்து உத்தியில் விரிவான திட்டம் உள்ளது. 29 விமான நிலையங்கள் மூலம் உலகளவில் 250 மேற்பட்ட இடங்களுக்கு சவுதியின் விமான இணைப்பை விரிவுபடுத்துவதையும் 2030 விமான சரக்கு திறனை 0.8 மில்லியன் டன்களிலிருந்து 4.5 மில்லியன் டன்களாக அதிகரிப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அமர்வின் முடிவில் ரியாத்தில் 2024 May 20 to 22 திட்டமிடப்பட்ட விங்ஸ் இந்தியா 2024 எதிர்கால விமான போக்குவரத்து மாநாட்டிற்கு அல்துவைலஜ் பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக செய்தி.
சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.16 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 85.38 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.09 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 320.17 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 237 ரியால்கள், ஒரு பவுன் 1896 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 5770 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுன் 46160 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.